हेलो फ्रेंड्स, वेलकम टू जीवन्यास किचन। फ्रेंड्स, इनकी नाम इंस्टेंट गुलाब जामुन मिक्स वच्ची मक्कन पेड़ा एप्पडी सेय्यरदुन्नु पाक्क पोरोम। पोदुवा मक्कन पेड़ा कोवा वच्ची सेय्वांगा, आना नैरिया पेरुक्कु अदु किडैक्कादुंगा। अदनाल इंद मारी इंस्टेंट मिक्स वच्ची एप्पडी सेय्यरदुन्नु पाक्क पोरोम। कोवा वच्ची एप्पडी मक्कन पेड़ा सेय्यरदु अप्पडिंगिற वीडियोवुम ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன்। லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க। இப்போ இது எப்படி செய்யறதுங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க। இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 2 பாக்கெட் அளவுக்கு இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கறேங்க। நான் எடுத்துக்கற பிராண்ட் பாத்தீங்கன்னா MTR, நீங்க உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்குமோ அந்த பிராண்ட் யூஸ் பண்ணிக்கங்க। இப்போ இந்த பாக்கெட்டை கட் பண்ணிட்டு அந்த மாவை அப்படியே ஒரு பவுல்ல சேர்த்துக்கங்க। இது கூடவே நல்லா காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் சேர்த்துக்கங்க। பால் வந்து ஒரேடியா சேத்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம குலாப் ஜாமுனுக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, அது போல பிசைஞ்சு எடுத்துக்கங்க। நம்ம குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு தண்ணி ஊத்தி மாவு மிக்ஸ் பண்ணுவோம், ஆனா இதுக்கு தண்ணி சேர்க்க கூடாதுங்க, பால் ஊத்தி தாங்க மிக்ஸ் பண்ணணும்। மிக்ஸ் பண்ணும்போது கை வச்சோ அழுத்தம் கொடுத்தோ இத பிசைய கூடாது, விரலால இதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும்। கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டீங்க அப்படினா மக்கன் பேடா ரொம்ப ஹார்ட் ஆயிடும், அதனால விரலாலயே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கங்க। பிசையிறது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சில இருக்குங்க, இதுக்கு மேல நம்ம பிசைய கூடாது। இந்த அளவுக்கு கையில ஒற்ற பக்கத்துக்கு பிசைஞ்சு எடுத்தா சரியா இருக்கும்। இது ஊர்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகி வந்துருங்க, கையில கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா சாஃப்டா இருக்கும்। இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க, நல்லா ஊறட்டும்। அடுத்ததா சுகர் சிரப் ரெடி பண்ண நான் இன்னைக்கு 1.5 கிலோ அளவுக்கு சக்கரை எடுத்துக்கறேங்க। எவ்வளவு சக்கரை எடுக்கறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க। நான் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேன்। சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க। சக்கரை முழுமையா கரையணுங்க, பாகு பதம் பாத்தீங்க அப்படினா ரொம்ப திக்கா இருக்க கூடாது, நல்ல பிசுபிசுப்பு பக்குவத்துக்கு நார்மலா குலாப் ஜாமுனுக்கு பாகு காச்சுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் காச்சி எடுக்க போறோம்। பாருங்க சக்கரை முழுமையா கரைஞ்சிருச்சு, ஆனா சக்கரையில நிறைய அழுக்கு இருக்கு பாருங்க। இந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க। இந்த மாதிரி சுகர் சிரப்ல பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த பால் அதில இருக்க கூடிய அழுக்கு எல்லாத்தையும் தனியா பிரிச்சு எடுத்துரும்। பாருங்க அந்த பால் வந்து அழுக்கோட சேர்ந்து தனியா பிரிஞ்சு வருது பாருங்க। இத கொஞ்சம் கொதிக்க விடுங்க, நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்க। அந்த அழுக்கு எல்லாம் அந்த சக்கரை பாகுல இருந்து தனியா பிரிஞ்சு ஒதுங்கி நிக்குது பாருங்க। இப்போ இத ஒரு வடிகட்டி வச்சு இத நம்ம எடுத்துறலாம்। எவ்வளவு அழுக்கு இருக்கு பாருங்க। இதே மாதிரி ஒரு 2-3 டைம் நீங்க கொதிக்க விட்டு எடுக்கும்போது அதில இருக்க கூடிய அழுக்கு எல்லாம் முழுமையா நமக்கு வந்துரும்। பாருங்க சக்கரை பாகுல இருக்கிற அழுக்கு முழுமையா போயிடுச்சு। இப்போ இத ஒரு 8ல இருந்து 10 நிமிஷம் ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா கொதிக்க விடுங்க। சுகர் சிரப் பிசுபிசுப்பு பக்குவத்துக்கு வரணும்। பாருங்க ஒரு 8 நிமிஷம் போல ஆயிருக்கு, சுகர் சிரப் நமக்கு ஓரளவுக்கு திக்காயிடுச்சு। கையில எடுத்து தொட்டு பாத்தீங்க அப்படினா கம்பி பதம் வரக்கூடாது, நல்லா பிசுபிசுப்பா இருக்கணும்। பாருங்க நல்லா பிசுபிசுப்பா இருக்கு, இந்த அளவுக்கு வந்தா சரியா இருக்குங்க। இப்போ சுகர் சிரப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு। கடைசியா இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன்। இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நீங்க இதுக்கு பதிலா ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க, அது உங்களோட விருப்பம் தான்। இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு, இத மூடி போட்டு அப்படியே வச்சிடுங்க, ஒரு பக்கமா இருக்கட்டும்। அடுத்ததா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போறோம்। அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்கின பாதாம், 2 டேபிள்ஸ்பூன் பொடியை நறுக்கின முந்திரி, 2 டேபிள்ஸ்பூன் பொடியை நறுக்கின பிஸ்தா சேர்த்துக்கிறேன்। சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்। நீங்க உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அத மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, இது எல்லாமே யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது। இப்போ இது அப்படியே இருக்கட்டும்। இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச குலாப் ஜாமுன் மாவு நல்லா ஊறி வந்திருக்கு, கையில கொஞ்சமா இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கங்க। தடவிட்டு இதில இருந்து கொஞ்சமா மாவு எடுத்துக்கங்க। நல்லா ஊறினதுக்கு அப்புறமா மாவு வந்து கையில கொஞ்சம் கூட ஒட்டாது, நல்லா சாஃப்ட்டா இருக்கும்। இப்போ இதில ஒரு பால் சைஸ்க்கு மாவு எடுத்துட்டு அதை உள்ளங்கையில வச்சுக்கங்க। வச்சிட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ரோல் பண்ணுங்க। இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம ரோல் பண்ணும்போது தான் கொஞ்சம் கூட வெடிப்பில்லாம இருக்குங்க। நல்லா வெடிப்பில்லாம உருட்டினதுக்கு அப்புறமா சென்டர்ல இந்த மாதிரி கொஞ்சமா குழி பண்ணிக்கங்க। குழி பண்ணிட்டு அதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா நட்ஸ், அதை வந்து சேர்த்துக்கங்க। சேர்த்துட்டு இது நல்லா கவர் பண்ணிக்கங்க। கொஞ்சம் கூட ஓப்பன் இருக்கக்கூடாது, இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது அந்த நட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும், உள்ளே வந்து எண்ணெய் போயிடும், அதனால கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கங்க। க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் இதை கையில் வச்சுட்டு நல்லா சாஃப்டாக உருட்டிக்கங்க। இப்போ வந்து அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்க அப்படின்னா நட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும், அதனால அழுத்தம் கொடுக்காம கொஞ்சம் கூட வெடிப்பில்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கங்க। உருட்டினதுக்கு அப்புறமா உள்ளங்கையில வச்சிட்டு லைட்டா இந்த மாதிரி அழுத்தி விடுங்க। பாருங்க இந்த மாதிரி லைட்டா ஃப்ளாட் பண்ணிக்கங்க। இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துருங்க। இப்போ இத பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சு எண்ணெய் வச்சிருக்கேன்। எண்ணெய் மிதமான சூடு வந்ததும் ஸ்டவ் லோ ஃப்ளேமுக்கு மாத்திக்கங்க। மாத்திட்டு எல்லா பீசையும் இதே போல எண்ணெயில சேர்த்துருங்க। எண்ணெயில சேர்க்கும்போது ரொம்ப சூடா இருக்க கூடாதுங்க, லைட்டா பபிள்ஸ் வருது இல்லைங்களா, இந்த அளவுக்கு சூடா இருந்தா போதும். நம்ம இந்த மாதிரி எண்ணெயில சேக்கும்போது அது வெந்து தான மேலே எழும்பி வரும். அது வெளியில எழும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாருங்க எல்லாமே மேலே எழும்பி வந்துட்டு சைஸ் நல்லா பெருசாகி வந்திருக்கு பாருங்க. இதை வந்து ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இல்லைனா வெளியில் மட்டும் செவந்துடும், உள்ளே வேகாமல் அப்படியே மாவு மாவாக இருக்கும். அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு செவக்கிற வரைக்கும் இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது செய்கிற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க குலாப் ஜாமுன் செய்கிறது தாங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக ஸ்டஃபிங் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணுறோம், இது எல்லாமே சேம் தான். இது பொரிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மக்கன் பெடா நல்லா டார்க் கலரில் இருக்குங்க. நம்ம குலாப் ஜாமுன் பொரிப்போம் இல்லைங்களா, அதை விடவே நல்லா டார்க்காக இருக்கும். அதனால் இது நல்லா செவக்கிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று போல் வெந்து நல்லா செவந்து வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு இது சூடாக இருக்கும்போதே அப்படியே சுகர் சிரப்பில் சேர்த்துடணுங்க. அப்போ தான் நல்லா ஊறி வரும். சுகர் சிரப்பும் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த மக்கன் பெடாஸ் எல்லாமே அந்த சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா ஜூஸியாக கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சிட்டு இந்த மாதிரி சுகர் சிரப்பில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா உரி வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை ஓவர் நைட்டு கூட ஊற வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 மணி நேரத்துக்கு மட்டும்தான் இதை ஊற வைக்க போகிறேன். இது அப்படியே இருக்கட்டும், 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் 4 மணி நேரம் ஆகிடுச்சு, எந்தளவுக்கு நல்லா ஜூஸியாக உரி வந்திருக்குன்னு பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.